வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோவக்காயில் அருமையான 65 பார்க்க போகிறோம். நான் கோவக்காய் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கோவக்காயை எப்படி நம்ம கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், கை சாதத்துக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோவக்காயோட முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் நீங்கள் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீளமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இது நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்ருவோம். இதை இந்த மாதிரி ஒவ்வொரு கோவக்கையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. முதல்ல ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நடுவில் ஒரு கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டாக போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நீல வாக்கில். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது தயாரிக்கிறதுக்கு எலுமிச்சைப்பழம் எடுத்துருக்காங்க, ஒரு எலுமிச்சைப்பழம். எலுமிச்சைப்பழத்தை புழிஞ்சிக்கோங்க ஒரு பாத்திரத்தில். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் கொஞ்சம், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன், மைதா மாவு நான் சேர்த்துருக்கேன். ரவை கொஞ்சம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது ஒரு டீஸ்பூன் தான், ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ கலந்து விட போகிறோம். எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுடுங்க. கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை வந்து நம்ம கிரேவி மாதிரி கொஞ்சம் லேசாக கிரேவி மாதிரி ஆக்கிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம கோவக்காயை ஒட்டும் இந்த பேஸ்ட்டு. ஸோ நல்லா கலந்துட்டீங்க. இப்போ நம்ம இதில் கோவக்காயை போட்டு கலந்து போகிறோம். இதை கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் விட போகிறோம். ஊறின பிறகு தான் நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுடுங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியணுன்னா நீங்கள் அந்த மசாலா வந்து ஃபுல்லாக கலந்த பிறகு வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு எவ்வளோ இருக்குது, காரம் எவ்வளோ இருக்குது தெரியும். அதை பொறுத்து நீங்கள் உப்பையும் காரத்தை கூட நீ சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கலந்து வச்சுட்டேன், ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பொரிக்கலாம். பாருங்கள், அரை மணி நேரம் ஆகிடுச்சு, நல்லா ஊறி இருக்குது. அதுக்கடையில் வானிலையே கொஞ்சமாக தான் நான் எண்ணெயை ஊற்றி காய போட்டிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். மிதமான சூடு வச்சு நீங்கள் நல்லபடியாக பொரிச்சு எடுங்க. பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. பாருங்கள், என்ன வெந்தாச்சுன்னா மேலே மிதக்கும், அதுக்கு மேலே வேகணும்னு அவசியம் இல்லை. நல்லா கலராக வந்திருக்கு பாருங்கள், எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், எடுத்துட்டோம்.
பாருங்கள் அடுத்த செட்டும் எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக வந்திருக்கு தெரியுமா. சாப்பிட ரொம்ப அருமையாக இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.